எங்க வீட்டம்மா ஒரு நாய் கேட்டுச்சு, நல்ல புசு புசுன்னு ஒரு பொமரேரியன் நாய், அழகா இருந்தது, காஸ்ட்லியா வாங்கி தந்தேன். ஒரு மணி நேரமா அவங்க ட்ரெயின் அப் பண்றாங்க, அந்த நாய் கேட்கல. ஒரு வார்த்தை சொன்னேன், ஏப்பா உனக்கு வீண் வேலை, அந்த நாய் நீ சொல்றதெல்லாம் கேட்காது, நீ சொல்றத கேட்டு நடக்காது, அது அது நாய், அதை விட்டுருன்னு. உடனே அதெல்லாம் கேட்டு நடக்கும், நான் அதை சரி பண்றேன். நீங்க கூட ஆரம்பத்துல இப்படித்தான் இருந்தீங்க. நீங்க வாய்க்குள்ள இருக்கிற பல்லு இருக்குல்ல, பல்லு சில நேரம் உடைபடும், ஆனால் வளைந்து செல்கிற நாக்கு எப்போதும் சிறப்பாக இருக்கும், குளிர்ந்தே இருக்கும், ஈரமாவே இருக்கும். அதுக்குதான் காரணம் நடுவரவர்களே. என்ன ஒண்ணு சொன்னாங்க, அன்று அம்மா அச்சம் நாணம் மடம் எல்லாம் சொல்லி தந்தார்கள், இன்று தைரியத்தை சொல்லி தருகிறார்கள். அதனால் தான் நிறைய பேரு அந்த காலத்துல எல்லாம் கல்யாணம் முடிஞ்சதும் கோயிலுக்கு போனாங்க, இப்ப கல்யாணம் முடிச்சதும் கோர்ட்டுக்கு போறான். காரணம் அந்த தைரியத்தை சொல்லி கொடுக்கிறது தான் பிரச்சனை. அச்சம் மானம் மடம் பயிர்ப்பு என்கின்ற பண்புகளை சொல்லி தந்த அந்த பரம்பரையில் விவாகரத்துக்கள் இல்லை. துணிச்சலோட நீங்க போறீங்க, சிக்கல் வருது. ஆமா, அதுதான் சொல்றேன், கொஞ்சம் பணிந்து இருக்கங்க வாழ்க்கையில. நான் எல்லாம் எவ்வளவு பணிவோட இருக்கேன் தெரியுமா வாழ்க்கை நடுவரவர்களே. என்ன எவ்வளவு சிக்கல். ஒரு நாள் நான் ராஜபாளையத்துல இருந்து வர்றேன், எங்க வீட்டம்மா ஒரு நாய் கேட்டுச்சு, நல்ல புசு புசுன்னு ஒரு பொமரேரியன் நாய், அழகா இருந்தது, காஸ்ட்லியா வாங்கி தந்தேன். வீட்டம்மாவுக்கு தானே வாங்கி தருவோமே, வாங்குற சம்பளம் எல்லாம் அவங்களுக்கு தானே. வாங்கி தந்தேன். அந்த நாயை என்னன்னா கொஞ்சமா பழக்கிட்டே இருந்தாங்க. சிட் அப்படின்னா உட்காரணும், கம்முன்னா வரணும், ரன்னுன்னா ஓடணும், கேச்சுன்னா பால தூக்கி போடுவாங்க. இங்கிலீஷ் நாயா? எஸ், இப்ப எல்லாமே இங்கிலீஷ்ல தான். நான் இங்கிலீஷ் வாத்தியாரு. அதெல்லாம் சொல்லி கொடுத்தா ஒரு மணி நேரமா அவங்க ட்ரெயின் அப் பண்றாங்க, அந்த நாய் கேட்கல. நாயகன் பக்கத்துல நான் இருக்கேன், நான் இதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். பேசக்கூடாது, அமைதியா இருக்கணும். பேச கல்யாணம் 20 வருஷமா நான் பேசுறது இல்ல, மேடையில தான் பேசுறேன். அமைதியா இருந்து நினைச்சுட்டு இருந்தேன். ஒரு வார்த்தை சொன்னேன், ஏப்பா உனக்கு வீண் வேலை, அந்த நாய் நீ சொல்றதெல்லாம் கேட்காது, நீ சொல்றத கேட்டு நடக்காது, அது அது நாய், அதை விட்டுருன்னு. உடனே அதெல்லாம் கேட்டு நடக்கும், நான் அதை சரி பண்றேன். நீங்க கூட ஆரம்பத்துல இப்படித்தான் இருந்தீங்க நடுவரவர்களே. என்னன்னா இந்த நிலைமைக்கு நம்ம யார குறை சொல்றது, அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறோம்ல. ஒண்ணு கேக்குறேன், ஒரு கல்யாணத்துக்கு வரன் பேசும் போது ஒரு பொண்ணை பத்தி சொல்றாங்க, எப்படி சொல்லுவோம், எல்லா வீட்லயும் அதான் சொல்லுவோம், பொண்ணு அமைதியானது, அடக்க உடக்கமான பொண்ணு, குறிஞ்சத்துல நிமிராது, பெரிய உங்களை மதிக்கும், அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இதுக்கு மாறா இப்படி பேசி பாருங்க, தைரியசாலின்னா அது மாதிரி பார்க்க முடியாதுங்க. நாலு பேர் இருக்கு, குழாயில தண்ணி பிடிக்க போனா 10 பேர் குடத்தோட வரிசையா நின்னாலும் அதெல்லாம் தாண்டி அடிச்சு உடச்சிட்டு முதலா தண்ணி பிடிச்சிட்டு வந்துடும். நடக்குங்கிறீங்க, நடக்குங்கிற நடக்காது. அப்ப என்னன்னா அங்கேயும் வாழ்க்கையில பணிவு தேவைங்க. ஒரு பய வரமாட்டான், ஒரு பயம் வரமாட்டோம்ல. சில நேரம் அமைதி அன்பா இருக்காங்கன்னு நம்பி நம்ம கட்டிட்டோம், அப்புறம் ஏமாந்து போயிடுறோம், சிக்கல் வந்துருது. இல்ல, நான் என் கல்யாணம் ஆன புதுசுல என் ஒய்ஃபு கிட்ட சொன்னேன், ஏப்பா நமக்குள்ள கருத்து வேறுபாடே வரக்கூடாது, பக்கத்து வீட்டுல எல்லாம் சண்டை போடுற மாதிரி சண்டை போடக்கூடாது, நான் வாத்தியாரு, பாடம் சொல்லி கொடுக்குற வாத்தியார், அதனால கருத்து வேறுபாடே வரக்கூடாது. என் ஒய்ஃபு ஒண்ணு சொன்னாங்க, அதெல்லாம் வராதுங்க, என் கருத்தையே உங்க கருத்தா இருந்துச்சுன்னா கருத்து வேறுபாடே வராதுன்னு. ஐ அக்செப்ட் எவ்ரிதிங். இதுக்கப்புறமும் நீங்க நாய் வாங்கி கொடுத்துருக்கீங்க. நான் நாயகன் இல்ல, வாங்கி தருவோமே. நடுவரவர்களை என்ன தெரியுமா, ஒன்னு புரிஞ்சுக்கங்க, கணவன் மனைவிக்குள் அன்பும் பணிவும் இருக்க வேண்டும். கணவனிடம் மனைவி தோற்க வேண்டும், மனைவியிடம் கணவன் தோற்க வேண்டும், இல்லறம் ஜெயிக்கும், அதுதான் வாழ்க்கையின் வெற்றி. இந்தியா கிரிக்கெட்ல தோத்த மாதிரி என்னமோ தெரியலங்க, ஒரு நாள் தோக்குறாங்க, ஒரு நாள் ஓவரா அடிக்கிறாங்க. நடுவரவர்களே, கவிஞர் யுகபாரதி ஒரு கவிதை எழுதினார், அருமையான ஒரு கவிதை. ஒரு ஒரு வயல் கிராமத்துல, வயல்ல புருஷன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கார், மனைவி கஞ்சி கொண்டு வர்றாங்க. இந்த காட்சியை மனசுல வச்சுட்டு இந்த கவிதையை பாருங்க. மனைவி கஞ்சி எடுத்துட்டு போறாங்க, அந்த கவிதையை அவர் அழகா சொல்லுவார், பழங்கஞ்சியும் பைத்தம் துவையலும் ஏருளும் மாமனுக்கு எடுத்து போவாள், அவளுக்கு பிடிக்கும் என்று ஈச்சம் பழங்களை துண்டில் மூடி தருவான் அவன், வானம் பார்த்த பூமியில் எப்போதும் பெய்தபடி பிரிய மழை அப்படின்னு எழுதினார். இப்ப பாருங்க, கணவனும் மனைவியும் அன்போடு, அவளுக்கு என்ன பிடிக்கும்னு அவன் செய்யறான், அவனுக்கு என்ன பிடிக்கும்னு அவ எடுத்துட்டு போறா, சந்தோஷமா வெட்ட வெளியில்தான் அன்பு மழை காதல் மழை பொழிகிறது. அதான விஷயம்,